வணக்கம் நாதேவ குமார் இந்த வீடியோல டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் தான் நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி நேம் சொல்லிறேன் மெரிட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனில தான் இப்ப ஹைரிங் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுனா இவங்களோட வெப்சைட்ட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ விசிட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிசைனிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க டிசைன் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட லிங்க்டின் பேஜ்ல ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சீனியர் டிசைன் இன்ஜினியர் அண்ட் டிசைன் இன்ஜினியர்ஸை இப்ப ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க யாரை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் டூ அண்ட் மோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மினிமமா 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் உங்களுக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்களூர் லொகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க பெங்களூர்ல தான் உங்களுக்கு லொகேஷன் இருந்தாலும் கண்டிப்பா அனுப்புங்க நீங்க பெங்களூர்ல ஒர்க் பண்றதுக்கு ரெடினாலும் கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க என்ன சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா GD&T பத்தி தெரிஞ்சிருக்கணும் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தவொன்னே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்னா கண்டிப்பா ஃபேப்ரிகேஷன் காம்போனன்ட்ஸ் எல்லாம் உங்களால டிசைன் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்ட் மாடலிங் ஷீட் மெட்டல்ஸ் எல்லாம் உங்களால டிசைன் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கியரை பத்தி பியரிங்கை பத்தி ஹவுசிங்கை பத்தியான நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவுதான் இவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க எதுவுமே கொடுக்கல ஸோ இவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது சேலரி இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமே இந்த ஜாப்க்கு போயிட்டு வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னா இவங்களோட மெயில் ஐடியை கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களோட அப்டேட்டடான ரெசியூம் அனுப்புங்க அண்ட் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர்னு போடுங்க ஸோ நீங்க 2.5 yearsக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அபோவா இருக்கீங்கன்னா சீனியர் டிசைன் இன்ஜினியர்னு போட மறக்காதீங்க ஸோ கண்டிப்பாகவே உங்களுக்கு சீனியர் டிசைன் இன்ஜினியர்னா கண்டிப்பா சேலரியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சோ கண்டிப்பாவே இவங்களும் ஒரு நல்ல கம்பெனிஸ் தான் சோ கண்டிப்பாவே அனுப்புங்க உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எனக்கு லைக் பண்ண மறக்காதீங்க பாய்